தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, இந்த 12 மாவட்டங்கள் எவை எவை? வணக்கம் நஜ்மா. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், திண்டுக்கல், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தற்போது மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடியது முதல் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வெப்பச்சலனம் மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மாவட்டங்களில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 12 மாவட்டங்களில் இந்த மழையானது நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னும் 2 மணி நேரத்திற்கு இந்த மழையானது நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தொடங்கியிருப்பது காரணத்தால் 12 மாவட்டங்களில் அடுத்த 2-3 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.